வணக்கம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொன்னோடனே இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான அம்சங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பேசிக்கான இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அதற்கு முன்னாடி நாகரிகம் அப்படின்னா என்ன, அதாவது இந்த சிவிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் மொழி சொல்லிருந்தா அந்த வார்த்தை வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த நாகரிகம் அப்படிங்கிறது அதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, காலகட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களை பேஸ் பண்ணி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு ஒரு காலம் இருக்கு. ஸோ அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு ஏன் வந்து நம்ம அதை குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அதாவது ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லக்கூடிய எழுத்து முறைகள் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம், வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் வந்து தொன்மையான காலம் அப்படிங்கிறது பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கற்காலம், கற்காலம் அப்படின்னா மீனிங் என்ன, என்ன காரணத்தினால நம்ம வந்து அதை கற்காலம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கற்கருவிகளை அதிக அளவில் நம்ம பயன்படுத்தியதுனால நம்ம அதை கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பழைய கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து மனிதன் முதன் முதல்ல கண்டறிந்த ஒரு உலோகம் அப்படின்னா செம்பு தான். ஸோ அதனால் செம்பு காலம், இரும்பு காலம், அந்த மாதிரி பல வகைப்பட்ட காலங்களை நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அப்போது பழங்கற்காலம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம், தொன்மையான காலத்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ரெண்டு பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். முதல் பாயிண்ட் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தையான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இரண்டாவதாக நம்ம சொல்கிறது தொன்மையான காலம்னு நம்ம எதை சொல்கிறோம், பழங்கற்காலத்தை நம்ம குறிப்பிடுறோம். ஸோ பழங்கற்காலத்தை வந்து தொன்மையான காலம் நம்ம குறிப்பிடுறோம். மொத்தமாக மூன்று வகையான பழங்கற்காலங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழ் பழங்கற்காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இடை பழங்கற்காலம்னு சொல்லியிருக்கு, மேல் பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லி இருக்குது. மொத்தம் மூன்று வகையானது, லோவர் பாலியோலித்திக், மிடில் பாலியோலித்திக், அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் குறிப்பிடலாங்க. நான் தமிழில் சொல்லும்போது கீழ் பழங்கற்காலம், இடை பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். ஸோ இதற்கு அடுத்ததாக நம்ம ஒரு சில அடிஷ்னலான பாயிண்ட் பார்க்குறோம், சரிங்களா? ஹெலிபஸ் நமடிகஸ், அதேமாதிரி வந்து அர்த்தனோரா, ஆர்கே ஹோமோ சேப்பியன்ஸின் புதைப்படிவம், அதோட மண்டையொட்டின் மேல் படிவு, போஸ்ட் நமடிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்கிறது, சரிங்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாமே புதைப்படிவங்களாக அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ அதில் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ பழக்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பழக்கப்படுத்துதல் அப்படின்னு என்ன, மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு அடிப்படையில் பழக்கப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அப்போ காட்டு உயிரினங்களும் பழக்கப்படுத்தப்பட்ட உயிரினங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ காட்டு தாவரங்களும் விலங்குகளும் பறவைகளும் பிற உயிரினங்களும் இயற்கையாகவே அங்கே தான் இருக்கும். தாவரங்களும் விலங்கினங்களும் மனிதர்களால் பெருமளவில் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்க தங்களுக்குன்னு தேவையான விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க, அதாவது வடிவமைப்பு செய்திருப்பாங்க, வாழ்க்கை முறையோட ஒன்றி அதை ஏற்படுத்துவாங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்போ பெருமளவில் பழக்கப்படுத்தும் போது அவற்றின் வாழ்க்கை முறையும் உடலியல் கூறுகளும் என்னதுன்னா மாறுகிறது. அப்போ நான் ஒரு வாழ்க்கை முறையும் உடலியல் கூறுகளும் மாறுவதற்கான காரணிகளாக இது சொல்றதுங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம காட்டில் உள்ள தாவரங்களுடன் ஒப்பிடும்போது பழக்கப்படுத்தப்பட்ட தாவரங்களின் விதைகள் சிறியதாக மாறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னங்க நம்ம பழக்கப்படுத்திருக்கோம், நெல் அப்படிங்கிறது நம்மளோட கான்செப்டுக்கு வந்துருச்சு, மனிதர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துருச்சு, கோதுமை இது மாதிரியான உணவுக்கு தேவையான தானியங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இது எல்லாம் இதோட விதைகள் எல்லாமே சிறியதாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி விலங்குகள் வந்து மனிதர்கள் வந்து பழக்கப்படும் போது அதோட மூர்க்க குணத்தை இழந்து விடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளாக நம்ம கம்பேர் பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூனைக்கும் அதே புலிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். புலி காட்டில் இருக்குது, அது வந்து மூர்க்கத்தனத்தோடு இருக்குது. பூனை வந்து வீட்டில் இருக்குது, அது ஒரு சாஃப்டான ஒரு விஷயத்தோடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே தான் ஆடு மாடு அனைத்து உயிரினங்களுக்கும் பயன்படும். அப்போ மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவைப்பட்டது, ஒன்று விவசாயம், அதோட மிக முக்கியமான விவசாயம், ரெண்டாவது வேட்டையாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேட்டையாடுதல் குறைய குறைய கேட்டில் ப்ரீடிங் சொல்லக்கூடிய கால்நடைகளை வளர்க்கக்கூடிய பங்குக்கு வந்து போகிறாங்க. அப்போ கால்நடைகளை வந்து வளர்த்தல் மற்றும் வேளாண் செய்தல் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. நாம் இப்போ பார்த்த இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணும்னா ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கூற்றுக்காரன் அடிப்படையில் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் அடிப்படையில் கூற்றில் கொடுக்குறாங்க, மனிதர்கள் பழக்கப்படுத்திய விலங்குகள் மூர்க கணத்தை இழக்குகிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் இயற்கையிலிருந்து வேற ஒரு பரிணாமத்துக்கு வந்து மாறுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்கஸ்
எக்கஸ் அப்படிங்கிறது குதிரை, கழுதை, வரிக்குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய பேரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரினம் நமக்கு தெரியும், பேரினம் சிற்றினம்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அதாவது பெயரிடும் வகைகளில் பேரினம் சிற்றினம் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அதில் பேரிடத்தில் குறிப்பிடக்கூடியது இப்போ என்ன, இப்போ இதில் என்ன க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க அப்படின்னா, எக்கஸ் என்ற பேரினத்தில் இல்லாத விலங்கினம் இது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. குதிரை, கழுதை, வரிக்குதிரை இதில் ஏதோ ஒரு ஒரு விலங்கு, ஆடு அப்படின்னு ஏதோ ஒன்று சேர்த்து விட்டுட்டு இதில் எக்கஸில் வராதது எது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நமக்கு வந்து வரும். ஸோ இப்போது ஒரு வேறுபாட்டை காமிக்கிறாங்க. மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய முறை இருக்குது. ஸோ இதில் ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. மேல் பழங்கற்காலத்தை சார்ந்த ஒரு வழிபாட்டு தலமாக இந்த இடம் இருந்திருக்கலாம். முக்கோண வடிவிலான கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது போன்ற சமகாலகட்டத்திலையும் இதே மாதிரி சிமிலரான வழிபாடும் இருக்குது அப்படின்னும் அதற்கான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு சிறு கட்டுமானம், ஒரு சிறு கட்டுமானம் உத்தரப்பிரதேசத்தில் பகோர் என்னும் இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இப்போது இந்த மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலம் தொடர்பான அகழ்வாராய்ச்சி பகுதி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கு ஆன்சர் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் பகோர் என்றும் இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். செதுக்கப்படாத கற்கள், வட்ட வடிவில் சூழப்பட்ட மணற்பாறையின் பாலம் இங்கு காணப்படுகிறது. வட்ட வடிவ மணற்பாறையின் பாலம் வந்து இங்கு காணப்படுகிறது. தற்கால வழிபாட்டு தலங்களை ஒத்திருக்கிறது, சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இந்தியாவில் வழிபாட்டு தலங்களுக்கான தேடலில் மிகவும் பழமையான சான்று இதுதான். ஸோ பொறுமையாக கவனிக்கலாம். முதல் பாயிண்ட்டு என்ன சொல்கிறாங்க, மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் பகோர் அப்படிங்கிற இடத்துல, பகோர் என்ற இடத்தில் காணப்படுகிறது. பகோர் என்ற இடத்தில் காணப்படுகிறது. ரெண்டாவது, இவங்களோட அதாவது முறை, செதுக்கப்பட்ட முறை அப்படின்னு சொல்லும்போது வட்ட வடிவில் மணற்பாறையிலான பாலம் இங்கே காணப்படுது என்ற தகவலும் குறிப்பிடுறாங்க. ஸோ மூன்றாவதாக அவங்க சொன்னது தான், தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி கண்டெம்பரரி தற்காலத்திற்கு தகுந்த கட்டுமானங்கள் சமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒத்திருக்கிறது, ஒரே மாதிரியாக இருக்குது. கடைசியாக பழமையான சான்றுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பழமையானதுங்கிறத நான் உறுதி செஞ்சுக்கிட்டு, மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலம் தொடர்பான கிடைத்த இந்தியாவின் மிகவும் பழமையான வழிபாட்டு தலம் எது, மிகவும் பழமையான வழிபாட்டு தலம் உத்தரப்பிரதேசில் பகோர் என்னும் இடத்தில் காணப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஆன்சர். காணப்படுகிறது என்பது தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தொடக்கநிலை புதிய கற்கால பண்பாடுகளும் வேளாண்மையின் தொடக்கமும், ஏர்லி நியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நியோலித்திக் புதிய கற்காலம், புதிய கற்காலம்னா மேம்படுத்தப்பட்ட கருவிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் அவங்க சொல்லியிருப்பாங்க, நாகார்ஜுனகுண்டா, அதேமாரி பிரம்மகிரி, நரசிம்பூர், சென்னை, பையம்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சென்னை, பையம்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இடங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த இரண்டு இடங்களும் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இது தமிழ்நாட்டில் உள்ள அமைந்திருக்கக்கூடிய இடங்கள். சென்னை மற்றும் பையம்பள்ளி ஆகிய இரண்டு இடங்கள் நாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருப்பாங்க பம்பாய், இதிலிருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பச்சகம், இது அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் அடிப்படையில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த மேப்பில் இதுதான் கொடுத்துருக்காங்க. பாட சுருக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியாக நம்ம பார்க்குறது, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு அப்படின்னு சொல்லி என்ற இடங்களில் பரவி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மேற்கில் பலுச்சிஸ்தானின் மாக்ரான் கடற்கரை வரை பரவியிருக்கு. மேற்கில் பலுச்சிஸ்தானின் மாக்ரான் கடற்கரை வரைக்கும், கிழக்கில் வந்து காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை பயன்படி காணப்படுகிறது. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் தெற்கில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வரை பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மேற்கில் பலுச்சிஸ்தானு, அப்புறம் மேக்ரான் கடற்கரை, காகர் ஹாக்ரா அப்படிங்கிற நதி பள்ளத்தாக்கு, நெக்ஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவி காணப்படுகிறது சொல்லுவாங்க. ஹரப்ப நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவிக்ஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிருக்கு நகரம் என்று பெயர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். முதல் நகரமயமாகவும் சிந்து பகுதியை மையமாக கொண்டு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2600 நடந்திருப்பதாக சான்றுகள் கிடைத்திருக்கு. சிந்து நாகரிகம் வடமேற்கு இந்தியாவில் ஒரு முக்கியமான
ஒரு பண்பாட்டு முறையாக இருந்த போதும் ஏராளமான பண்பாடுகள் இருந்து இந்தியாவில் வேற வேற பகுதிகளில் காணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு சில குறிப்புகளும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ சமகால கட்டங்களாக, அதாவது கண்டெம்பரரி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பயன்படுத்துவோம், தமிழில் நம்ம சமகால கட்டங்களில் இருந்தது பார்க்கும்போது கிசா பிரமீடு. கிசா பிரமீடு 2500 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குப்பு மன்னால் மன்னனால் வந்து சுண்ணாமக்கல்லால் கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதே மாதிரி உர் ஜிகுராட் அப்படின்னு சொல்லி மெசபடோமியா சுமேரியர்களோட காலகட்டத்தையே சொல்லியிருப்போம். உர் நம்மு அப்படின்ற அரசனால் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அபு சிம்மல் அப்படிங்கிறது எகிப்து அரசனால் வந்து கட்டப்பட்ட இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நரம்சின் என்ற அரசர், நரம்சின் என்ற அரசர் வந்து இவர்களுக்கிடையே உள்ள வணிக தொடர்பை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக இருக்கக்கூடிய வணிக தொடர்பை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இறுதியாக சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். இரண்டாவது நகர நாகரிகம் தமிழ்நாட்டில் உள்ளது அப்படிங்கிறது மிக அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி.